ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் எபிசோட். நம்ம ஹாக்காய் சீரீஸ் டோட்டலாக வித் 6 எபிசோட முடிச்சிருக்காங்க. ஸோ என் டைம் மினி சீரீஸ் தான். அண்ட் பை த இப்போவே ஐஎம்டிபியில் பார்த்தீங்கன்னா 8.1 ரேட்டிங்ஸோட மெயின்டைன் ஆயிருக்கு. பை த வே என்டையர் சீரீஸ் இப்போது டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அவள் தான் கைஸ் ஸ்டார்டிங்கே நான் இயர்லியாக ரிவ்யூ தன்னால் எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் என்ன, உங்கள் வீக்லி ஒரு எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா ரிவ்யூ தரலாம் தான் இன்றைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஹாக்காய் சீரீஸ் ஃபுல்லாக நம்ம ஜெர்மே ரெனர்ஸ் அதாவது க்ளீன் பாட்டர்னா திருப்பி வந்திருக்காரு. அண்ட் அவர் கூட சைட் கிக்கான கேரக்டர் தான் நம்ம ஹேலி ஸ்டேன்ஃபோர்ட். அவங்க நம்ம கேல் பிஷப்போட கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. ஸோ இவர் தான் வந்து இப்போ புதுசாக நம்ம ஹாக்காய் டீமில் ஜாயின் ஆயிருக்காங்க. அண்ட் பை த வே, ஸ்டார்டிங் ரெண்டு எபிசோட் ஃபுல்லாக இவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி அண்ட் எப்படி நம்ம ஹாக்காய் கூட மீட் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறமா எல்லா எபிசோட்லேயும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி அப்படியே புது புது கேரக்டர்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போவாங்க. அண்ட் அதால் தான் இந்த என்டையர் சீரீஸ் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கு டோட்டல் 6 எபிசோட்ஸோட. ஆனால் அதுவே பயங்கர கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, இந்த யூனிவர்ஸும் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி நல்லபடியாக இருந்திருக்கு. மெயினாக இல்லை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர், அவங்க தான் நம்ம வீரா ஃபர்மிகா, அவங்க தான் நம்ம கேட் பிஷப்போட அம்மா கேரக்டராக நடிச்சிருப்பாங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான கேரக்டர் அது, நீங்கள் பார்க்கும்போது அது கடைசியில் 6 எபிசோட் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். பட் எல்லாமே நல்லபடியாக தான் இருந்திருக்கு. ஸோ எல்லா எபிசோட்லையும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அல்கா காக்ஸ் ஆஸ் நம்ம எக்கோ, அதை மாயா லூப்ஸோட கேரக்டர் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் ஓஹோ டேடேவிலோ இன்ட்ரடக்ஷன் ஆயிருக்கா இந்த யூனிவர்ஸ்லன்னு சொல்லிட்டு அதுக்காக ஈகராக வெயிட் பண்ணியிருந்தேன். அண்ட் அப்படியே இன்னும் நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஃப்ளாரன்ஸ் பகையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதான் நம்ம எலினா, நம்ம நதாஷாவோட சிஸ்டர், நம்ம பிளாக் வீடியோட மூவியில் பார்த்துருப்போம்ல. எஸ், அந்த கேரக்டரையும் இப்போது நம்ம ஹாக்கர் சீரீஸையும் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த டைமில் லைக் எல்லா மூவி கேரக்டர்ஸ் தான் இவங்கெல்லாம் சீரீஸில் வந்தால் அது என்ன ஒரு கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக மாறும்ல, அதே மாதிரி தான் சீரீஸ் அப்படியே பொறுமையாக கொஞ்சம் நல்லா ஆக்ஷன் பேக்காகவும் போயிருந்தது. ஸோ ஹாக்காய் ஆஸ் எ ஹீரோ லைக் சூப்பர் பவர்ஸ் எதுவுமே கிடையாது, தான் வெறும் போசன் ஏரோ தான். ஆனால் அதுலேயும் அவர் எப்படி பக்காவாக இருக்கார், ப்ளஸ் அவருக்கு என்னென்னலாம் ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதெல்லாம் டீட்டெயில்டாக நல்லபடியாக காமிச்சிருக்காங்க. நிறைய ட்ரிக் ஆரோஸ் இருக்கும் நம்ம ஆண்ட் மேன்லேருந்து. அண்ட் கடைசி 6 எபிசோட்லாம் நம்ம ஸ்டாக்லேருந்து சில கிஃப்டான ஆரோஸ்லாம் வரும், அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஃபைனல் ஷோ டவுன் 6th எபிசோடில் தான் நம்ம கிங் பின்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கிங் பின்னை இன்கேஸ் டேடேவில் சீரீஸ் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருக்கிறதுலே பயங்கர மோசமான ஒரு கேரக்டர். ஸோ டேடேவிலே நிறைய அடி வாங்கியிருக்காரு, ஏன்னா அவர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார். அவரோட கிங் பின்னோட பவரை வந்து நீங்கள் இந்த சீரீஸில் பார்க்கலாம். உண்மையாகவே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காரா? எஸ் அது நீங்கள் ஃபினாலே அதான் 6 எபிசோட் பார்க்கும்போது, ஏன்னா நம்ம என்டையர் கேட் பிஷப் அவங்க கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அண்ட் அவங்களே ஸ்டாக் ஆயிடுவாங்க. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அது அப்கமிங் அப்டேட் நம்ம டேடேவிலோ வருவாருன்னு சொல்லி ஈகராக வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆனால் டேடேவிலோ இது வரைக்கும் காமிக்கல. ஆனால் கிங் பின் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்களா? ஸோ எல்லாமே நம்ம ஒரிஜினல் டேடேவில் நெட்ஃப்ளிக்ஸ் அந்த சீரீஸில் எல்லாம் மெயின் மெயினான கேரக்டர்ஸ்லாம் இப்போ நம்ம என்கிட்ட எம்சியூவில் இருக்காங்க. சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் நல்லபடியாக கிரியேட் ஆயிருக்கு. ஸோ கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டோடு வச்சுருக்காங்க கிங் பின்க்கு என்ன இருக்குதுன்னு. ஆனால் கன்ஃபார்மாக அவர் இன்னும் என்ன சொல்கிறது, அவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட ஆள் கிடையவே கிடையாது. ஸோ அப்கமிங் டேஸில் எப்படியோ திரும்பி மாயா லூப்ஸ்க்காகவே தனியாக எக்கோ சீரீஸும் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலேயும் இன்னும் நீங்கள் நிறைய விஷயம்லாம் பார்க்கலாம். அண்ட் நம்ம ஸ்பைடர்மேன் ஓவியமில் தான் நம்ம டேடேவில் தான் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டார்ல நம்ம மேட் மர்டோக்கோட கேரக்டராக. அதனால இப்போது எந்த ஹாக்காய் சீரீஸே எப்படி நம்ம கிறிஸ்மஸ் கிஃப்டாக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இருக்குது ஃபுல் கிறிஸ்மஸ் என்விரான்மெண்ட்டோட நல்ல ஃபன் ஜோக்ஸ் அண்ட் இன்னும் சைட் கிக்ஸ் வந்து இன்னும் நிறைய எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க ஃபார் காமெடி ஹியூமர்ஸ்க்காக. அதெல்லாம் சேர்த்து இந்த சீரீஸை ஒரு நல்ல லெவல் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஆஸ் எ போன் ஆரோஸும் அவ்வளோ ஃபைட்ஸ், அவ்வளோ என்ன டாக்டிக்ஸ்லாம் இருக்குன்னு ஒரு என்கே சீரீஸாக தெரியாமல் தான் இருந்தது. ஆனால் சீரீஸோட ஃபினாலே ஃபைட்டில் வந்து நிறைய வந்து ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பை த வே லைக் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் ஆக்ஷன் பேக்காக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஸ்டார்டிங் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தது, நிறைய ட்ராமா சீன்ஸ் அண்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கான சீன்ஸ்லாம் போவோம். நிறைய நம்ம மெயினாக நம்ம ஹாக்காய் தான் வந்து அவரோட என்ன சொல்ற நத்தாஷோ கொஞ்சம் யோசிச்சு வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அவர் என்ன சொல்கிற கொஞ்சம் வயசான மாதிரியும் ப்ளஸ் நிறைய பிரச்சனை இருக்குது காது கேட்காது அந்த மாதிரி அவர் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக ப்ளஸ் என்ன சொல்கிறது ஒரு அவெஞ்சர் இல்லாத மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க. ஆனால் போப்போ அப்படியே திரும்பி ஃபைனலில் இல்லையா நான் இன்னொரு ஹாக்காய் அவெஞ்சர் தான் சொல்கிற மாதிரி நல்ல கேரக்டராக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அட் லாஸ்ட் இது எப்படி நம்ம ஃபீல் ஆகுது 6 எபிசோட் பார்த்ததுக்கப்புறமா, இன்னும் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இப்போ தான் வந்து இன்னும் கெத்தாக வரப்போகுதுன்னு நினச்சிருந்தான்.
அப்புறமா பார்த்தா அவ்வளோதான், ஏன் டோட்டல் 6 எபிசோட் தான், ஸோ என்டையர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா டெஃபினட்டாக ஹாக்காய் இன்னும் கண்டினியூ ஆகும், ஏன்னா இப்போ நம்ம ஹாக்காயோட சைட் கிக்காக தான் அவங்க சேர்ந்துருக்காங்களே கேட் பிஷப். ஸோ இனிமேல் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்னென்ன மிஷின்ஸ்லாம் முடிக்கிற மாதிரி தான் இந்த சீரீஸை கண்டினியூ பண்ண போகிறாங்க. பை எல்லாமே நல்லபடியாக தான் இருக்குது. ஸோ இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தால் இப்போ கரெக்டான டைம், ஏன்னா டோட்டல் 6 எபிசோட்மே அவைலபிளாக இருக்கா. ஸோ நீங்கள் ஈஸியாக ஒரே நல்லா பார்த்து முடிச்சிடலாம். அண்ட் ஃபன் காம்பியாக தான் இருக்குது, ஃபேமிலியோட டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம், ஏன்னா அதுதான் ஒரு ஃபேமிலி தீம் கூட மெயினாக உள்ள வச்சுருந்தாங்க. அண்ட் நம்ம தமிழ் டப்பிங் குவாலிட்டிலாம் சொல்லக்கூடாது, வேறு லெவலில் இருந்திருக்கு. ஆஸ் எ ஃபைனஸ்டான சீரீஸ் ஆட்டம் தான், லைக் நம்ம எப்படி ஃபால்கன் விண்டர் சோல்ஜர் அண்ட் லோக்கி சீரீஸ் எப்படியோ தமிழ் டப்பிங் குவாலிட்டி இருந்ததோ அதே தான் இந்த சீரீஸ்லையும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ளே தமிழ் டப் இதுக்கு ரேட்டிங் தரணும்னா நான் 7 தருவேன் அவுட் ஆஃப் 10. இதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஆக்ஷன்ஸ் அண்ட் கொஞ்சம் சீரியஸ்னஸ் இருக்கும்னு எதிர்பார்த்துருந்தேன், ஏன்னா நம்ம டேட் டெவில்லாம் பார்த்துருக்கோமா. ஸோ டேட் டெவில்லாம் அப்படியே ஃபுல் அப்படியே அவ்வளோ சீரியஸாகவும் ப்ளஸ் நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம டேட் டெவில் யூனிவர்ஸ்லாம் இப்போ ஹாக்காயில் வராங்களேன்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் எக்ஸ்பெக்டன் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி இல்லாமல் அவங்க ஃபுல் ஒரு ஃபேமிலி ப்ளஸ் நல்ல ஃபன் காமெடியான ஒரு ஹியூமரோட தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷலில் ஸோ அதனால் அவங்க டோட்டலாக இந்த கேட்டகரியாக போயிருந்தாங்களா, அது அந்த கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது லேக் ஆகிருந்தது. வேறு நார்மலாகவே பர்ஃபெக்டாக தான் இருக்கு இந்த சீரீஸ். ஸோ பாய் உங்களுக்கு என்ன தாட் ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் தரீங்களோ அது அப்படியே நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனல் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேட்டகரிஸ் லாட் ஆஃப் மூவி அப்டேட்ஸ் ரிவ்யூ அப்டேட் நம்ம சேனல் தினமும் வீடியோ போட்டு தான் இருப்போம். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ, பை கைஸ்.